அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் நம்ம என்ன கேட்கலாம் என்ன கேட்கக்கூடாது அப்படிங்கிறது கான்வர்சேஷன் உரையாடலில் தெரியணும். பொதுவாக யாரும் பார்த்தோன்னு இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. 10 நிமிஷம் கழித்து 10 நாள் கழித்து பார்த்தாலும் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க, அப்பப்போ ஒன்று பண்ண முடியுமா? அதாவது அப்புறம் உங்கள் சம்பளம் என்ன, சில விஷயங்கள் தான் ரொம்ப பர்சனலாக இருக்கிறவங்கள்ட்ட சொல்லலாம், ஷேர் பண்ணலாம். எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடியாது. இதில் குழந்தைகள்கிட்ட பேசுகிறபோது என்ன பேசலாம் என்ன பேசக்கூடாதுங்கிறது ஒரு செக்ஷன். நண்பர்கள்கிட்ட பேசும்போது என்ன மாதிரி பேசலாம் என்னென்ன பேசக்கூடாது, அலுவலகத்தில் மற்ற இடங்களில், இதெல்லாம் ஒரு கணக்கு இருக்குது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, நான் அந்த கோணத்தில் வரைக்கும் சிந்திச்சதே இல்லை. வயசானவங்களை நம்ம பார்க்க போகிறோம் பார்த்திங்களா, சில பேர் இடம் குடும்பம் கேள்வி கேட்பாங்க. இதை ஒரு மனுஷன் கவனித்து ஒரு பத்திரிகையில் கட்டுரையாக எழுதியிருக்கிறாரு. எழுதினவர் பேர் ஆடலரசுன்னு பேர். எந்த பத்திரிகை தெரியுமா? முதுமை வந்து ஒரு பூங்காற்று அப்படின்னு இந்த முதியோரியல் மருத்துவராக விளங்குகிற டாக்டர் எஸ் நடராஜன் அவர்களுடைய ஒரு மாத இதழ். அதில் வந்து ஒரு சின்ன கட்டுரை என்னை கொஞ்சம் திகைக்க வச்சது. நீங்கள் முதியவர்களோடு எப்பாவது இருந்தால் நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்கக்கூடாத கேள்வி, சில சமயம் அவங்க பதிலே சொல்ல முடியாது. சில நேரத்தில் அவங்களுக்கு வேதனை ஜாஸ்தியாகும். சில நேரத்தில் வந்து அவங்க ஏடாகுடமாக பதில் சொல்லுவாங்க, நாம் அதை அவமானத்தை தாங்கிக்க வேண்டி வரும். ஸோ முதியவர்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா சில கேள்விங்களை கேட்காதீங்க அப்படின்னு பட்டியல் போட்டு அந்த கட்டுரையில் எழுதியிருந்தாங்க. இது தயவுசெய்து, அதான் இப்போ யாரும் முதியவர்களை பார்க்கவே போகிறதே இல்லைங்கிறீங்களா? போங்க, அவங்க எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க எந்த ஒரு இல்லத்தில் இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் வந்து இப்போலாம் முதியோர்களுக்கு போகிறதுனாலே தப்புலாம் நினைக்காதீங்க. நல்ல, அதாவது ஆரோக்கியமான காற்றோடு கூடிய உணவோடு கூடிய அன்போடு கூடிய உங்களை வரவேற்பதற்கும் உதவி செய்வதற்கும் கூடிய நபர்களோடு கூடிய நல்ல இல்லங்கள் இப்போ டெவலப் ஆகிட்டே வருது. சூழ்நிலையின் காரணமாக வெளிநாடுகளுக்கெல்லாம் மகள் மகன்லாம் போயிடுறதுனால அதெல்லாம் தப்புங்கிற மாதிரிலாம் பழைய காலத்துக்கு கணக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதில் ஐ எம் வெரி கிளியர். சரி, பெரியவங்கள பார்க்குறீங்க, அவங்க எங்கே வேணா இருக்கட்டும், நீங்கள் அவங்களோட ஒரு கல்யாண வீட்டில் இல்லை வேறு இடத்துல பார்க்குறீங்க, சந்திக்கிறீங்க, என்னென்ன கேட்கக்கூடாது? உங்களுக்கு பென்ஷன் வருதா, எவ்வளோ பென்ஷன் வருது கேட்காதீங்க. ஏன் கேட்கக்கூடாது? அவருக்கு பென்ஷன் இல்லையேன்ற வேதனை இருக்கலாம். எங்கள் அப்பா ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற கலைஞன் அப்படிங்கிற நிலைய கலைஞன்கிற அந்த கேட்டகிரியில் வந்து இதில் சேர்ந்தார், ஆல் இண்டியா ரேடியோவில் சேர்ந்தார். அவர் வாழ்நாள் முழுக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிலைய கலைஞர்கள்னு அந்த வேலைக்கு எடுத்ததில் மத்திய அரசினுடைய அகில இந்திய வானொலி நிலையத்தில் வேலை பார்த்தா கூட பென்ஷன் கிடையாது. அவர் அடிக்கடி என்ன சொல்வார், 60 வயசு அந்த காலகட்டத்தில் எனக்குன்னு ஒரு பென்ஷன் வந்தால் எப்படி இருக்கும், நான் அப்போ தான் வாழ்க்கையை தொடங்குற காலம், அவர் ஓய்வு பெற்றுட்டார். அப்போ வீட்டில் நான் சொல்ல, ஏன்பா அதை வருத்தப்படுறீங்க, ஏதோ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் என்ன சம்பாதிக்காமையாக இருக்கோம், வருத்தப்படாதீங்கப்பா அப்படின்னு நாங்கள் பேசிக்கிட்டு இருப்போம். அப்பாவோட பேசுகிறபோது நாங்கள் உங்கள்கிட்ட மரியாதையாக சொன்னேன், அப்பாவெல்லாம் நாங்கள் ஆரம்ப சின்ன வயசில் எங்கள் வீட்டு பழக்கம் நீ நான் பேசுவோம், ஏன்பா நீ கவலைப்படுற, சும்மா இருப்பா, ஏன்பா பரவாயில்லப்பா, அதனால் ஒன்றும் இல்லை, அப்போ நான் உன்னை சரியாக பார்த்துக்கலங்கிற மாதிரி ஆகிடும் இல்லைப்பா அப்படிலாம் பேசுவோம். ஸோ பென்ஷன் சில பேருக்கு வரும், சில பேருக்கு வராது. நல்ல கை குளிர வெளிநாட்டில் வேலைகளை பார்த்துட்டு நல்ல நிறைய பணம் வச்சுக்கிட்டு செலவு பண்ண, பென்ஷன் செலவு பண்ணக்கூடியவங்க சில பேர் வயசானவங்க இருப்பாங்க, சில பேரால் முடியாது, கஷ்டத்தில் இருப்பாங்க. யாரை பார்த்தாலும் நீங்கள் எந்த காலகட்டத்துலேயும் உங்களுக்கு பென்ஷன் வருதா, பென்ஷன் எவ்வளோ வருது, பென்ஷன் இவ்வளோ வருதா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசாதீங்க. உங்களுக்கு நான் ஏதாவது வகையில் எந்த வகையிலையாவது உங்களுக்கு சப்போர்ட்டாக எப்படியாவது இருக்க முடியுமா அப்படி வேணால் கேளுங்க. இன் வாட் வே ஐ கேன் சப்போர்ட் யூ, உங்களுக்கு என்ன பண்ணலாம், ஒன்றும் இல்லைப்பா, மாதத்துக்கு ஒரு தடவை வந்து என்னை பார்த்துட்டு போப்பா, அதுவே ஐ வில் பி வெரி ஹாப்பி அப்படிம்பாங்க. நேரம் இருந்ததுன்னா கோயிலுக்கு போகிற மாதிரி, என் வார்த்தை 500,000 பேரும், நான் என்னையா பாராட்டிக்கிறேன்னு பொருள் இல்லை, நீங்கள் கோயிலுக்கு போகிற மாதிரி ஒரு வயசானவங்களோட போய் உட்காந்து ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கொஞ்சம் அவங்க பேசினது திருப்பி பேசுவாங்க. ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் அப்படி போயிட்டு வர்றது, நான் ரிஷியாக இருந்தால் வரம் கொடுத்துருவேன், என்ன வரம் கொடுத்துருவேன், நீங்கள் திருப்பதி போய் சாமி கும்பிட்டு வந்தால் உங்களுக்கு எவ்வளோ புண்ணியம் உண்டோ அவ்வளோ புண்ணியம் வச்சுங்க, போங்க வச்சுக்கங்க, வாங்கிக்கோங்க. ஒரு வயசானவங்களை போய் பார்த்து ஒன்றும் நீங்கள் வாங்கிட்டு போன அவசியம் இல்லை, வயசாகிட்டால் ஒன்றுமே சாப்பிட முடியாது, சுகர் இருக்கும் பிபி இருக்கும், ஒன்றுமே சாப்பிட முடியாது. ஆனாலும் அன்பாக நம்ம 2 வார்த்தை பேசுகிறதுக்கு யாரும் இல்லையே,
அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நடுத்தர வயசில் இருக்கவங்க இளைஞர்கள் ஏதோ ஒரு வகையில் போய் பேசுங்க, ஆனால் ஏடா கூடமான கேள்வி கேட்காதீங்க. என்ன கேட்கக்கூடாது, பென்ஷன் வருதா, எவ்வளோ வருது, இவ்வளோ வருதா, உங்களுக்கு பென்ஷன் ஏன் வரல, உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கலையா, கொடுத்ததெல்லாம் நீங்கள் மொத்தமாக வாங்கிட்டீங்களா, இந்த மாதிரி பென்ஷனை பற்றியே பேசாதீங்க. ஒருவேளை தேவைன்னா அவங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணலாங்கிறத நாகரிகமாக வேறு மாதிரி கேளுங்க. இன் வாட் வே நான் என்ன பண்ணலாம் உங்களுக்காக அப்படிங்கிறத பணிவாக அவங்ககிட்ட கேளுங்க. நான் ஏதாவது சப்போர்ட்டாக என்ன பண்ண முடியும்னு நீங்கள் சொல்லுங்கய்யா, நான் என்னால் முடிஞ்சதை நான் வந்து எப்படி செய்யணுமோ அது மாதிரி நான் அந்த இதை செய்கிறேன் உங்களுக்கு, அப்படி தான் பேசணும் பேசும்போது. அப்புறம் இன்னொன்று சில பேர் கேட்பாங்க, வயசான மறதி வரும், எனக்கு தெரியுதா, என்ன அடையாளம் தெரியுதா, நான் யாருன்னு தெரியுதா, அது அவங்களை இன்சல்ட் பண்ணுற மாதிரி, அவங்களை இன்சல்ட் பண்ணுற மாதிரி. நான் யாரும் சொல்லுங்கள் பார்ப்போம், நான் யாருன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த விளையாட்டில் அவங்கள்ட்ட வச்சுக்கூடாது. அவங்கள பார்த்தோம்னா, ஐயா வணக்கம், நான் சுயிசும் வந்திருக்கேன், எனக்கே வயசாகி போச்சு, எங்கிட்டே இப்போ அப்படி தான் பத்து பேர் பேசணும், என் நம்ம யார் என்ன ஏது அப்படிங்கிறத விளக்கி சொல்லிடணும். அவங்க மெமரியை டாக்ஸ் பண்ணுறாப்புல வச்சுக்கூடாது. எனக்கு நல்ல நினைவு இருக்குது, எனக்கு கோயம்புத்தூர் கோபால்னு ஒரு ஃப்ரெண்டு இருந்தார், அவங்க பாட்டி ரொம்ப வருஷம் உயிரோடு இருந்தாங்க, ரொம்ப என்னை பிடிக்கும், அந்த காலத்தில் என் பேச்செல்லாம் ரொம்ப விரும்பி கேட்பாங்க. அவங்களுக்கு 100 வயசுக்கு மேலே இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் நான் பார்க்க போனபோது அவங்களுக்கு மெமரி லாஸ் ஆகிடுச்சு. என் நண்பர் என்ன பண்ணுறாரு, என் பேச்சு அந்த பாட்டி விரும்பி கேட்குமேன்னு, நீ ரொம்ப ஆசை ஆசையாக டிவி வை டிவி வைன்னு சொல்லுவியே, சுகி சிவம் அவர் வந்திருக்கிறாரு, யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்டார். அந்த பாட்டிக்கு தெரியல, ஆனால் ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்கள். யாராக இருந்தால் என்ன கண்ணு, இந்த வயசில் எனக்கு யாராக இருந்தாலும் நல்லா இரு அப்படின்னு சொல்கிறத விட எனக்கு வேறு என்ன வேலை இருக்குது, யாராக இருந்தாலும் நல்லா இருங்க அப்படித்தானப்பா சொல்லணும், யாருன்னு தெரிஞ்சு எனக்கு என்ன ஆகப்போகுது அப்படின்னு கேட்டது. கரெக்டு, வயசானவங்க போய் நின்றுக்கிட்டு இம்சை பண்ணுற மாதிரி நான் யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, உங்களுக்கு நான் என்னன்னு கண்டுபிடிக்க முடியுதா, உங்களுக்கு அடையாளம் தெரியுதா அப்படின்லாம் இதெல்லாம் கேட்கக்கூடாது. நேராக நீங்களே போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும். மறதி நோய் இருக்கலாம், நிறைய விதமான மறதி நோய்கள் இருக்குது, ஆங்கிலத்தை அதுக்கு டாக்டர்ஸ் நிறைய பேர் வச்சுருக்காங்க. ஜென்ரலாக பார்த்தா எப்படின்னு கேட்டால் நினைவில் வராது, இருக்கும் தொண்டக்குடி வரைக்கும் கூட வராது. அதனால் நீங்கள் சில சமயம் உங்களை அறிமுகப்படுத்திட்டு பேசுகிறது புத்திசாலத்தனம். அவங்களுக்கு ஞாபக சக்தி இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்காதீங்க. அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தால் தான் ஞாபக சக்தி இருக்குது. இப்போ யார் பேசுகிறா அவங்களோட? அப்புறம் அவங்க டீ ஹீ குடிக்கிறாங்க, துணியில் கிணியில் சிந்தி போச்சு அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் பெருசுப்படுத்தாதீங்க. டீ குடிக்கும்போது கீழே சிந்திட்டிங்களே, கொஞ்சம் பார்த்து குடிக்கக்கூடாதா, இதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. வயசாகிட்டால் கை நடுங்கும், வெயிட்டு என்னங்கிற ப்ரொப்போர்ஷன் வந்து மனசு நினச்சதுக்கும் அந்த வெயிட்டும் வித்தியாசமாக இருக்கும். கை இது வெயிட் இல்லைன்னு எடுத்திருக்கோம், அது வெயிட்டாக மூளை ஃபீல் பண்ணியிருக்கும், விட்டுடும். இல்லை டீ எடுக்கும்போது லேசாக அந்த உதட்டில் வைக்கும்போது அந்த சக் பண்ணுற அந்த மெத்தடில் வந்து கொஞ்சம் லேசாக வழியும். அது எதுவுமே நம்ம பெருசுப்படுத்தக்கூடாது. வேணுமா அதுக்கு துடைக்கிறதுக்கு ஒரு கர்ச்சீஃபை கொடுத்து இல்லை டிஷ்யூ பேப்பர் எடுத்து கையில் கொடுத்து தத்தாங்கத்தை ஒத்திக்கிறீங்களா அப்படின்னு வேணால் நம்ம கேட்கலாம். டீ குடிக்கும்போது சிந்திட்டியே கொஞ்சம் பார்த்து குடிக்கக்கூடாதா, ஏன் அவங்களுக்கு தெரியாதா, பார்த்து குடிக்கணும்னு அவங்களுக்கு தெரியாதா, இயலாமை காரணம், குறை சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? வயசானவங்களை பார்த்தா தயவு செய்து உங்கள்கிட்ட பணிஞ்சு கேட்டுக்கிறேன். வயசானவங்ககிட்ட நீ ஏன் சிந்திட்ட, ஏன் கொட்டிட்ட அதெல்லாம் கேட்காதீங்க. முடியுமானா அதுக்கு உரிய அந்த கப்பு எவ்வளோ கூட வெயிட் இல்லாமல் இருக்கோ, வெயிட்லெஸ் அவங்களுக்கு சூடுலாம் அந்த என்ன சூடு வேணுமோ அவருக்கு அந்த மாதிரி கொடுத்து பழகுங்க. அப்புறம் இன்னும் சில பேர் வயசானவங்களை காயப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க. நீயும் அந்த அவரும் ஒன்றா தானே படிச்சிங்க காலேஜில், அந்த தாத்தா சொல்வார், ம் பாட்டியார், ம் ம் அவன் எவ்வளோ பெரிய கார் வச்சுருக்கான்னு தெரியுமா, எவ்வளோ பெரிய கார் வச்சுருக்கான்னு தெரியுமா, ஊரெல்லாம் சுற்றுறான் அவன், இன்னும் நடமாட்டிக்கிட்டு தான் இருக்கான் நல்லா, நீ என்ன சேமிக்கல, சைக்கிள் கூட வச்சுக்கிறதுக்கு வக்கு இல்லாமல் போயிட்டியே, பேச இப்பெல்லாம் காயப்படுத்தாது. அவங்களே நல்லவங்களாக இருந்திருக்காங்க, மனசு எவ்வளோ வேதனையில் இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்டு இப்போ வசதியாக இருக்கிறான், நீ வசதியாக இல்லை, அவன் மிச்சம் பணம் வச்சுருக்கான், நீ வச்சுக்கல, இதெல்லாம் பேசவே பேசாது. லேடிஸ்ட்டு உன் கூட இருப்பாளே கல்யாணின்னு அவ, ஆமாம், கழுத்தில் 15 கழுத்தில் 40 பவுன் போட்டிருக்கிற, நீ என்ன வெறும் நூல் கயிறு போட்டிருக்கிற, நீ என்ன ஒன்று வெறுங்கழுத்தோடு உட்காந்துருக்க, இந்த வேலையே வச்சுக்காதீங்க. தயவுசெய்து நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், பெரியவங்க மனசை காயப்படுத்துறாதீங்க. அப்புறம் இன்னொருத்தரை பார்த்து, என்னமோ 60 வயசுன்னு சொல்கிறீங்க, ஆனால் உங்களை பார்த்தா 70-80 மாதிரி தெரியுது, இந்த வேலையே ஆகாது, உங்கள் சொல்கிற வயசை விட நீங்கள் வயசு கூடினவராக தெரியுறீங்கன்னு பேசுனா மனசு விட்டு போயிடும் அவங்களுக்கு. 60 தான் ஆகுதா உங்களுக்கு, 80 மாதிரி தெரியுது, 60க்கு எப்படி தளர்ந்துட்டிங்களே, இந்த பேச்செல்லாம் தயவுசெய்து வேணாம், அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே கேட்டு அப்படியே வந்துடுங்க. அப்புறம் இன்னொரு கேள்வி,
மருமகம் உங்களை நல்லா பார்த்துக்கிறாளா இல்லை எல்லா வீட்லேயும் இருக்கிற மாதிரி பிரச்சனை தானே? இந்த கேள்வி வானா, மருமக வச்சுக்கலாம், சரியாக கவனிக்கலாம், கவனிக்காமல் இருக்கலாம், இதெல்லாம் நாம் வந்து அவங்களா சொன்னால் கேட்டுக்கணும். ஏதாவது சொன்னால் அப்படியா அப்படியா எல்லா வீட்லேயும் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நாசுக்காக நகர்ந்துடணும். உங்கள் மருமக உங்களை நல்லா பார்த்துக்கிறாள, எங்கே பார்த்துக்க போகிறா, எந்த மருமக யாரை பார்த்துக்கிட்டா, எல்லா வீடு மாதிரி தான் உங்கள் வீடும் இருக்கும் அப்படி தானே? இந்த மாதிரி பேச்செல்லாம் வளர்த்தாதீங்க. அப்புறம் நடக்கும்போது, ஏப்பா மாமா நீ சரியாக பார்த்து நடக்கக்கூடாது, கீழே விழுந்து விழுந்து கஷ்டப்படுறீங்க, இல்லாட்டி யாரையாவது கஷ்டப்படுத்துறீங்க, நாங்களும் உங்களை கவனிக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கு, பேசாமல் ஒரே இடத்துல உட்கார மாட்டிங்களா அப்படிலாம் கேட்க. ஒரே இடத்துல உட்காந்தா நோய் ஜாஸ்தியாகிடும், கொஞ்சம் ஏதாவது சிரமப்பட இதை பிடிச்சிக்கிறீங்களா, பிடிச்சிட்டு நடக்கிறீங்களா, பாசிட்டிவாக சொல்லுங்கள். கையில் ஒரு ஸ்டிக் வச்சுக்கிறீங்களா, இல்லாட்டி அந்த வாக்கர் வச்சுக்கிறீங்களா, நடக்கிறது இன்னும் ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படி சவுத்து பிடிச்சி நடக்கலாமா, இல்லை நான் வரட்டுமா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாக்கிங் கொஞ்சம் தூரம் போகலாமா, அப்படி பாசிட்டிவாக பேசுங்க. ஏன் அடிக்கடி அங்கங்கே நடந்து உளுந்து தொலைக்கிற, என்னத்துக்கு இப்படி அடிபடுற மாதிரி? அப்புறம் நீங்க கஷ்டப்படுவேன், நாங்களும் கஷ்டப்படுவோம் தெரியுமா, எலும்பு எலும்பு ஏதாவது ஒரு நாய் போச்சுன்னா அப்புறம் யார் அள்ளி போடுறது? எல்லாருக்கும் முதுமை வரும், எல்லாருக்கும் முதுமைங்கிறது வராமல் தப்பிக்க முடியாது. அப்புறம் இன்னும் வயசாகி போச்சு, இவ்வளோ குண்டாக இருக்கீங்களே, உடம்பு உழைக்கிறது ட்ரை பண்ணக்கூடாது? வயசாக வயசாக உடம்பு குண்டாக இருந்தால் ரொம்ப ஆபத்து, ஏதாவது அவங்க சாப்பிடாமல் கூட இருப்பாங்க, அவங்களுடைய உடல் வாகு காரணமாக அப்படி இருக்கலாம். மூட்டு வலி மூட்டு வலின்னு அப்புறம் பெருசாக பேசுகிறீங்க, ஆனால் இவ்வளோ குண்டாக இருக்கிறீங்க, உடம்பு குறைச்சா தானே மூட்டு வலி குறையும், உங்களுக்கு எத்தனை தடவை சொல்கிறது அதை? இப்படிலாம் பெரியவங்களை பேசுறது, ஏன்னா அவங்க கேட்டாங்கன்னா சொல்லுங்கள், நான் படித்தேன் இந்த மாதிரி வெயிட் குறைச்சா மூட்டு வலி ஈஸியாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு அந்த போன் ஸ்பெஷலிஸ்ட், அன்றைக்கி சொன்னார், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாக்கிங் போகலாமா கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு? தாத்தா ஸ்வீட்டு வேணால் நானும் சாப்பிடாமல் இருக்கேன், நீங்களும் சாப்பிடாமல் இருக்கீங்களா? ஆ அப்பா நீங்கள் ஸ்வீட்டு விட்டுறீங்களாப்பா, நானும் விட்டுறேன்ப்பா, நம்ம அப்பாவாக இருக்கலாம், கொஞ்சம் நாளைக்கு வேணால் ஸ்வீட் நிறுத்திடலாமாப்பா நம்ம ரெண்டு பேரும், அப்படியெல்லாம் பாசிட்டிவாக பேசலாம். ஆனால் குண்டாக இருக்கீங்க, உழுந்து உழுந்து தொலைச்சா யார் பார்க்கறது, அப்புறம் மூட்டு வலி மூட்டு வலின்னு எங்கள் உயிரை எடுக்கிறது, இப்படிலாம் நம்ம வந்து பெரியவங்களை காயப்படுத்தக்கூடாது. விழுந்து அடிபடுறதை விட வாயால் அடிபடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் இன்னும் சில பேர் பெரியவங்களை விவரம் இல்லாமல் கேட்பாங்க, அவங்க ஓல்டேஜ் ஹோமில் இருப்பாங்க, சீனியர் சிட்டிசன் ஹோமில் இருப்பாங்க. இப்போலாம் வீட்டை விட வசதியான அருமையான சீனியர் சிட்டிசன் ஹோம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் கூட பல பேருக்கு தெரியறதே கிடையாது. என்ன கேட்பாங்க தெரியுமா, என்ன உங்கள் பையன் கொண்டு போய் உங்களை வந்து ஓல்டேஜ் ஹோமில் கொண்டாந்து விட்டுட்டான், ஏன் இப்படி பண்ணுறான், அவனை யாரை கேட்கறதுக்கு ஆள் இல்லையா உங்கள் பையனை? அது வளர்க்குறது நாம் சரியாக வளர்க்கணும். யார் இந்த வர்றவங்க சில பேர் பேசாதீங்க பேசாதீங்க, அந்த வீட்டு சூழ்நிலை என்னன்னு நமக்கு என்ன தெரியும்? ஐயா நம்ம வீட்டில் பெரியவங்க வரும்போது அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, இல்லை அவங்க மனைவியை கவனிக்கணும், இதே நேரத்தில் அவன் மகருக்கே 50 வயசாக இருக்கும், அவருடைய மனைவி ஏதாவது நோயில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, அவளை கவனிக்க முடியாமல் அவர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பார். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் என்ன பண்ணுவார், வேறு வழி இல்லை அப்படின்னு ஒரு சேஃப்டி கருதி கொண்டு போய் வேறு இடத்துல, நமக்கு என்னன்னு தெரியுமா? என்ன உன் பையன் கொண்டாந்து உன்னை ஓல்டேஜ் ஹோமில் விட்டான், அவன் பொண்ணு கொண்டாந்து இங்கே விட்டுட்டா, அவங்களுக்குலாம் ஈவு இறக்கமே கிடையாதா, மனசாட்சின்னு ஒன்று இல்லையா, நாளைக்கு அவங்களுக்கு வயசாகாதா? வேண்டாம் வேண்டாம், இந்த மாதிரியெல்லாம் பெரியவங்க மனசை காயப்படுத்தாதீங்க. அப்புறம் பையன் பணம் அனுப்புகிறானா, அமெரிக்காவில் இருக்காளே உன் பொண்ணு, அவ்வளோ சம்பாதிக்கிறாளே, அவள் பணம் அனுப்புகிறாளா, மாதம் மாதம் அனுப்புகிறாங்களா, வருஷத்துக்கு ஒரு தடவை போடுறாங்களா, இந்த கேள்வி கேள்வி எதுவுமே கேட்காதீங்க. அப்புறம் என்ன உன் பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணிட்டாலாம், உன் பேத்தி யாரோ லவ் மேரேஜ் பண்ணிட்டாலாம், அவங்களே மனசில் ஏதோ குழப்பிக்கிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவங்கள்ட்ட பேசவே கூடாது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, வயசானவங்களை பாதிக்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் ஒரு லிஸ்ட்டு போட்டு அந்த முதுமை அப்படிங்கிற நல்ல அழகான ஒரு நூலில் அந்த புஸ்தகத்தில் ஆடலரசுன்னு ஒருத்தர் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார், வயசானவங்களை பார்த்தா காயப்படுத்தாதீங்க, அவங்க ஏற்கனவே ரொம்ப பலவீனமாக இருப்பாங்க, அவங்கள உற்சாகப்படுத்துங்க, அவங்கள சந்தோஷப்படுத்துங்க, அவங்களுக்கு வந்து நம்பிக்கை கொடுங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்துங்க, அதை விட்டுட்டு அவங்கள பலவீனப்படுத்துகிற மாதிரியான சொற்களை தயவுசெய்து பயன்படுத்தாதீங்க.